Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நர்சரில பாத்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா பட்டன் ரோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டச் வெரைட்டி, பூனா வெரைட்டி, பெரிய ரோசஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் உடனே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, ரோஸ் பிளான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் பட்டன் தாங்க. இது பார்த்தீங்கன்னா பட்டன் வெரைட்டி ரோஸ் தாங்க. பார்க்குறதுக்கு டிஏ ஷேப்லேயே இருக்குது பாருங்கள். பட் டிஏ வெரைட்டி கிடையாது. டிஏ ரோசஸ்னாலே ஃப்ராக்ரன்ஸ் வருங்க. இதில் ஃப்ராக்ரன்ஸ்லாம் வராதுங்க இந்த ரோசஸில். அதேமாதிரி பட்டன் ரோஸுங்கிற காரணம் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் 10 மொட்டு, 20 மொட்டு, 30 மொட்டுகள் கொத்து கொத்தாக வருங்க இந்த வெரைட்டியில். இந்த ஆப்பிள் பட்டன் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க நம்ம நர்சரிக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டச் வெரைட்டி எல்லோ ரோசஸ் தாங்க. எல்லோ ரோசஸ்லேயே நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா 5-6 கலெக்ஷன்ஸ் கிடைக்குதுங்க. நம்ம நர்சரி பொறுத்தவரையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூத்து போன செடிகள் மட்டும்தாங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வரும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மொட்டை வாங்கிட்டு வந்தால் கலர் நம்மளாலையும் காமிக்க முடியாதுங்க. நம்ம சொன்னாலும் பார்க்குறவங்களுக்கு அது கிளாரிட்டி அந்த மாதிரி தான் வரும்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி மலர்ந்த பூவாக தாங்க நாங்கள் வாங்கிட்டு வருவோம். இதுலேயே மொட்டுக்களும் இருக்குதுங்க எக்ஸஸாக. இப்போ 5 பிளான்ட் 6 பிளான்ட் வருதுனால் 2 செடி பூவோடவும் 5-6 செடி மொட்டுக்களோடையும் கொண்டு வருவோங்க. அதை வச்சு நம்ம கலர் தெரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா டச் வெரைட்டி எல்லோ ரோசஸ்ங்க. பாருங்கள் பூ நல்லா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, இதழ்களும் அதிகமாக இருக்குது பாருங்கள். 10 நாள் வரையும் இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரில் கலர் வெளுக்காதுங்க. அதேமாதிரி மொட்டுக்களும் இந்த டச் வெரைட்டி எல்லோ ரோசஸ் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டச் ரெட் ரோஸுங்க. டச் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா கெட்டி ரோஸ், கல் ரோஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள் சிகப்பு ரோஸ் மொட்டுக்கள் பாருங்கள், 4 மொட்டுக்கள், 5 மொட்டுக்கள் ஒரே கிளையிலே வருது. பூ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது இந்த ஷேப்பில் தாங்க, வால் ஷேப்பில் தாங்க வரும். இதான் டச் ரோஸும்பாங்க, ஊட்டி ரோஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பூ 10 நாளைக்கு 15 நாளைக்கு பறிக்காமல் விட்டோம்னால் இந்த மாதிரி மலர்ந்துருங்க. இந்த டச் ரோஸ் வெரைட்டியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 15 நாள் வரையும் பூக்கள் நமக்கு தாங்குங்க. நம்ம செடியிலே விட்டாலும் அளவுக்கு 15 நாள் இருக்குங்க. பறிச்சிட்டோம்னாலுமே தண்ணியில் போட்டோ ஃப்ரிட்ஜில் வச்சா யூஸ் பண்ணிக்கலாங்க, கரெக்டான ஸ்டேஜில் பறிச்சிட்டா. அதேமாதிரி இந்த டச் ரோஸஸும் பார்த்தீங்கன்னா மொட்டுகள் கொத்து கொத்தாக தாங்க வரும். டச்சில் இந்த ரெட் கலர் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டச்சிலே பேபி பிங்க்கு தாங்க. பேபி பிங்க்லேயே பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டி இருக்குது, கல்கட்டா வெரைட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டச் வெரைட்டிங்க. இந்த பிங்க் கலரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டி எல்லோ ரோசஸுங்க. இது பார்த்தீங்கன்னா பூ நல்லா லோட்டஸ் பூ மாதிரி பூ நல்லா பெருசாக வருங்க. பட் 20 நாள் ஆனாலும் 15 நாள் ஆனாலும் பூக்களோட கடைசி இதழ்கள் கீழே கொட்டுற வரையுமே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாதுங்க, அதாவது வெளுத்து போகாது. அதேமாரி இந்த பிளான்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் கொத்து கொத்தாக தாங்க வரும். அதே செடிக்கு ரெகுலராக 15 நாளைக்கு ஒரு முறை ரொட்டீனாக ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னால் நமக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் கொத்து கொத்தாகவும் வரும், சைஸ் குறையாமலே வருங்க. இந்த பூனா வெரைட்டி எல்லோ ரோசஸ் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பன்னீர் பிங்க்லேயே டார்க் வெரைட்டிங்க. இது வந்து பூனா வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா லைட் கலர் இருக்குங்க, ரொம்ப லைட் கலர் இருக்குது. பேரடைஸ் ரோஸ்லாம் இதிலே ரொம்ப ரொம்ப லைட் கலருங்க. இந்த டார்க் பிங்க் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது இளஞ்செடிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் 1 மொட்டுக்கள் தாங்க இருக்குது. இதே செடி நம்ம 2-3 முறை கவாத்து பண்ணிட்டோம்னா 5 மொட்டுக்கள் 6 மொட்டுக்கள் வச்சுருங்க இந்த செடியில். இந்த பிங்க் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இன்றைக்கி. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கனகாமரம் ஆரஞ்சு கலர் தாங்க. இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா மொட்டுக்களாக வந்திருக்கு, பூவாக வந்திருக்கு, ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இன்றைக்கி. இது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளான்ட் தாங்க. அதேமாரி ரோஸ் பிளான்ஸை பொறுத்தவரையும் 6 மாதத்துக்கு 1 முறை ரெகுலராக கவாத்து பண்ணி விட்ருங்க. கவாத்து பண்ணுறதுனால நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தாங்க, செடி அடி ஸ்டெம் திக்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. அந்த மாதிரி ஸ்டெம் திக்னஸ் ஏறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பூக்கள் கொத்து கொத்தாக பூக்குங்க, செடியும் டார்க் பிளான்ட் மாதிரி மாறிக்கும். இந்த கனகாமரம் ஆரஞ்சு பிளான்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டியில் இது ஒரு நியூ ரோசஸ்ங்க. பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சில் பூ பூக்குது, இதழ்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. 10 நாள் வரையும் தாங்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளான்ட்டு. பூக்கள் பெருசாக தாங்க வரும், பட் கொத்தாக வரக்கூடிய வெரைட்டி. இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டி ரோஸ் தாங்க, எல்லோ வித் ஆரஞ்சு காம்போ ரோஸுங்க. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இந்த பிளான்ட்டு டபுள் டிலைட், டைகர் ரோஸ், கார்னேஷன் ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் எந்த நாள்லையுமே ஸ்டாக்ஸ் கிடைக்கக்கூடிய வெரைட்டிங்க. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நிறையாவே எப்பயுமே நம்ம நர்சரியில் ஸ்டாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா நல்ல லோட்டஸ் ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக வருங்க, இதழ்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அதே மாதிரி மொட்டுக்களும் பூ எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் மொட்டுக்களும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக தான் வைக்கும். இந்த வெரைட்டி பூனை வெரைட்டி ஸ்பெஷாலிட்டி அதை நம்ம அடுத்ததாக பார்த்தோம்னா வனிசா ரோசஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. இது பட்டன் வெரைட்டி பஞ்ச் ரோசஸ் தாங்க, பட் காடுகளில் பயிர் பண்ணக்கூடிய ரகம். இந்த ரோஸ் பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க நம்ம நர்சரிக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் ரோஸுங்க. இது பூ நல்லா பெருசாக வரக்கூடிய பிளான்ட்டுங்க, பட் மொட்டுக்களும் அதிகமாக வரும். அதேமாரி வெயில் எவ்வளோ அடித்தாலுமே வெயிலில் தாங்கி வளரக்கூடிய பிளான்ட்டுங்க இந்த ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் இன்றைக்கி நமக்கு ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக வந்திருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கனகாமரம் ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸஸும் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காடுகளில் பயிர் பண்ணக்கூடிய வெரைட்டிங்க. காடுகளில் பயிர் பண்ணுறாங்கன்னா மகசூல் அந்த அளவுக்கு அதிகமாக வருங்க. அந்த மாதிரி ரகங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா காடுகளில் பயிர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மகசூல் அதிகமாக தரக்கூடியது, அதாவது பூக்கள் அதிகமாக பூக்கக்கூடிய வெரைட்டி இந்த பட்டன் ரோசஸும் இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபயர் ரோஸுங்க. ஃபயர் ரோஸ்லேயே அது பஞ்ச் வெரைட்டி. இந்த ஃபயர் ரோஸும் பார்த்திங்கன்னா நம்ம நசலில் எந்த நாளுமே ஸ்டாக் கிடைக்கக்கூடிய வெரைட்டியில் ஒன் ஆஃப் த வெரைட்டிங்க. இந்த பிளான்ட் பார்த்திங்கனாலும் ஸ்டாக்ஸ் ஃபுல்லாகவே வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த டைகர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க நம்ம நர்சரிக்கு. இது பார்த்திங்கன்னா பூனா வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தாங்க. பலூன் ரோஸுங்கிறது இதிலே பெருசாக வரக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா தக்காளி ரோஸ் தாங்க. இதை வந்து மெராபல் ரோஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. காடுகளில் பயிர் பண்ணக்கூடிய வெரைட்டிங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன செடியிலே மொட்டுக்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இதேமாரி ரோஸ் செடிகளை பொறுத்த வரையுமே 3 மாதத்துக்கு 1 முறை 6 மாதத்துக்கு 1 முறை கட்டாயம் கவாத்து பண்ணி விடுங்க. அதேமாதிரி 15 நாளைக்கு 1 முறை பார்த்திங்கன்னா கட்டாயம் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுங்கள். உரம்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம், மாட்டெரு, ஆட்டு இந்த மாதிரி ஆர்கானிக் யூஸ் பண்ணிங்கனாலே போதுமானதுங்க. அதேமாதிரி நீங்கள் செடியிலேருந்து பூ பறிக்கும் போது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா செடியில் பூவுக்கு கீழே ஒரு இலையை விட்டு கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கும், ஸ்டெம் திக்னஸ் சீக்கிரம் அமையும். நமக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் மொட்டுக்கள் அதிகம் வைக்கிற எபிலிட்டி டக்குன்னு கிடைக்குங்க. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நிறைய பேர் இது கஷ்டம் நினைக்கிறீங்க. இதை ரெகுலராக நர்சரிகளில் இருக்கிறத விட உங்கள் வீடுகளில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் குவாலிட்டியாகவும் அதிக பூக்களும் பூக்கும். இந்த மேராபல் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜுமுலியா ரோஸ் பிளான்ட் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஜுமுலியா பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் காம்போ தாங்க. ஒயிட் வித் பிங்க் காம்போலேயே நம்ம நர்சரியில் நிறைய கலர்ஸ் வருதுங்க. இப்போ டபுள் டிலைட் ரோஸ் பார்த்தீங்கன்னாலும் ஒயிட் வித் பிங்க் காம்போ தாங்க. அதே ஒயிட் வித் பிங்கில் பட்டன் ரோசஸ் இருக்குது, இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜுமுலியா பிளான்ஸும் வந்திருக்கு, ஒயிட் வித் பிங்க் பட்டனும் வந்திருக்கு, டபுள் டிலைட் ரோஸ், எல் இந்த 3 கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த லோடில் நமக்கு ஸ்டாக் கிடச்சிருக்குங்க. அதேமாரி பூனா வெரைட்டி பிளான்ஸை பொறுத்த வரையும் பிளான் கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க இருக்கும், பட் மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். அதேமாரி ரோஸ் பிளான்ஸை முடிஞ்ச அளவுக்கு வெயிலே பிளான்டிங் பண்ணுங்கள். ஏன்னா வெயில் செமிசைடான பிளேசஸில் வச்சிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வரும். நிழலில் வச்சோம்னா பார்த்தீங்கன்னா மண்ணில் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு இலை கொட்ட ஆரம்பிச்சிடும், செடி வாட ஆரம்பிச்சிடுங்க. ரோஸ் பிளான்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் எந்த ஊரில் எந்த கிளைமேட்டில் இருந்தாலுமே நல்லா வெயில் போடுற மாதிரி வைங்க, அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஜுமுலியா பிளான்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இந்த ரோஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, நேற்று வீடியோவில் போட்ட பஞ்ச் வெரைட்டி பட்டன் ரோஸஸும் ஸ்டாக்ஸ் இருக்குது. ரோஸ் பிளான்ஸ் மட்டும் இல்லைங்க, மற்ற கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு, என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பாரிஜாதம் இல்லை எல்லோ பாரிஜாதம், எல்லோ கார்டனியா அப்படி சொல்லக்கூடிய இந்த பிளான்ட் வந்திருக்குங்க. இந்த பாரிஜாதம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் வெரைட்டி தாங்க, பட் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. டார்ஃப் வெரைட்டி தாங்க, அதாவது குத்து செடியாக இருக்கக்கூடியது, வருஷம் ஃபுல்லாக பூக்கக்கூடியதுங்க. இந்த பாரிஜாதம் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டிங்க, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதாவது 100 நர்சரிகளில் பார்த்தீங்கன்னா 1 நர்சரி 2 நர்சரியில் தான் கிடைக்கும், அவ்வளோ ரேரான டிமாண்டான பிளான்ட்டு. நம்ம நர்சரிக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கிடச்சிருக்குங்க. அதேமாதிரி இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம், நிலத்துலேயும் வச்சுக்கலாங்க, ஏன்னா ரெண்டுக்குமே சூட்டபிளான பிளான்ட்டு தான். பாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் பாட்டுக்கு மேலே நம்ம எந்த சைஸில் வச்சாலுமே சைஸ் அதிகமாக வைக்க வைக்க மண் அதிகம் பிடிக்குங்க. அந்த மாதிரி அதிக மண் வைக்கிறதுனால செடி வளர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு செடி நல்லா ஹெல்த்தியாக பெருசாக வளரும், பூவும் அதிகமாக பூக்குங்க. இந்த ரேர் வெரைட்டி கோல்டன் பாரிஜாதம் அதாவது எல்லோ கார்டனே இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க.
நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இது ரேர் வெரைட்டி, ரொம்ப ரொம்ப அரிய வகை செடிங்க. அதாவது வருஷத்தில் ஒரு முறை பூ பூக்கக்கூடிய பிரம்ம கமலம் செடி. இதில் பூ பார்த்தீங்கன்னா வெள்ளை தாமரை மாதிரியே பூக்குங்க. ஒரு பூ, பத்து பூ, நூறு பூ கூட பூக்குங்க, பட் வருஷத்தில் ஒரு முறை தாங்க பூக்கும். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நிழல் ஓட்டத்தில் வச்சோம்னா ஸ்பீடாக வளருங்க, கொஞ்சம் வெயிலில் வச்சிங்கன்னா டிலேவாக தான் வளரும். மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம், நிலத்துலேயுமே வச்சுக்கலாங்க. இந்த பூவில் பார்த்தீங்கன்னா மெடிசினல் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு முறை பூ பூக்கக்கூடிய பிரம்ம கமலம் பிளான்ட் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பன்னீர் பூச்செடி தாங்க. இது பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உந்த பிளான்ட்டுங்க. இந்த பூ பார்த்தீங்கன்னா சாமி பூஜைகளுக்கு மட்டும்தாங்க யூஸ் ஆகும். இந்த பன்னீர் பூச்செடி பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம், நிலத்துலேயும் வச்சுக்கலாங்க. இந்த பன்னீர் பூ பிளான்ட் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வருதுங்க. பட் நம்ம வீடியோவில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா சில ஒரு ரேரான பிளான்ட், இம்பார்ட்டண்ட்டான பிளான்ட்டை மட்டும்தான் காமிப்போம். அதில் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பல்வலி பூண்டு தாங்க. இந்த பூ பார்த்தீங்கன்னா நமக்கு பல் வலி வர இடத்துல வச்சோம்னா பத்தே செகண்டில் அந்த இடம் லவங்க பூ வச்சால் எந்த அளவுக்கு காரம் ஏறுமோ அந்த மாதிரி காரமேறி அந்த வலி மறுத்து போயிடுங்க. அபூர்வ மருத்துவ குணம் கொண்ட இந்த பல்வலி மூலிகை செடியும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் கிடச்சிருக்குங்க. கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா. இது எந்த கிளைமேட்டில் வச்சிங்கனாலுமே நல்லா வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ட்டோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாங்க. மீதி செப்பரேட் செப்பரேட்டாக நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. அதாவது வாஸ்து மலர்கள், வாசனை மலர்கள், இந்த மாதிரி தனித்தனி வீடியோலே காமிச்சிருந்தாங்க. நம்ம ஃபைனலாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொடி சம்மங்கி தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி மாதிரி கிளி பச்சை கலரில் குண்டு குண்டாக பூ பூக்குங்க. தலைக்கு வைக்கிற பூ தாங்க. ஃப்ராக்ரன்ஸும் நல்லாயிருக்கும். க்ரீப்பர் டைப் தாங்க இந்த பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக்ஸ் நிறையா கிடச்சிருக்குங்க. இந்த வீடியோவில் வர பிளான்ட்டுன்னு இல்லைங்க, உங்களுக்கு எந்த பிளான்ட் தேவைப்பட்டாலுமே நம்ம நர்சரி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவில் தெரிய நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு